ஹலோ வெஸ் வெல்கம் டு நவர சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்கேற்ற மாதிரி. நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிருக்க மாவுலேருந்து சிறிதளவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கனால எண்ணெயில் போட்ட உடனே நல்லா ஃப்ளஃபியாக ஆரம்பிச்சிரும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து முக்கியமாக சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமாவோ அல்லது மீடியம் ஃப்ளேமாவோ வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே திரிக்க ஆரம்பிச்சிரும். அது ஃப்ளஃபியாக ஃப்ளஃபியாக நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே வெளியே எடுத்துருங்க. எல்லா பக்கமுமே நல்லா வேக விட்டு எடுங்க. உருளைக்கிழங்குல செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.